ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல்லைக்கான தட்டிருங்க. உங்க லைஃப்ல இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேள். இந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால எப்பவுமே நம்ம ஒரு டிப்ஸ் பார்ப்போம். அதே மாதிரியான ஒரு டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த டிப்ஸை வந்து நீங்க தேவை உள்ளவங்க எடுத்துக்கிடுங்க, தேவை இல்லாதவங்க அதை விட்டுருங்க. வாங்க நம்ம டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் விளக்கு கொளுத்துறீங்க இல்லையா, அதாவது சாமிக்கு விளக்கு கொளுத்துவோம், சாயங்காலம் கொளுத்துவோம், காலையில் கொளுத்துவோம், அந்த மாதிரி விளக்கு கொளுத்தக்கூடிய இடத்தை வந்து நிறைய பேர் வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தென்மேற்கு மூலையில் தான் எப்பவும் சரி நம்மளுடைய பூஜா அறையை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அந்த தென்மேற்கு மூலையில் தான் விளக்கும் கொளுத்தணுங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியலை. நிறைய வீட்டிலெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிடைக்கக்கூடிய இடத்துல, அதாவது எது வாய்ப்பாக இருக்குதோ அந்த இடத்துல வச்சு விளக்கு கொளுத்தி சாமி கும்பிட்றாங்க. ஆனால் அது வந்து சரியில்லை அப்படிங்கிறத தான் நான் இதை சொல்ல வர்றேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து சாமிக்கு விளக்கு கொளுத்தும்போது அந்த இடம் வந்து எப்படி இருக்கணும், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணுக்கு மூணு சைஸில் இருக்கணுங்க. அதாவது மூணுக்கு மூணு சைஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு மேசையை நம்ம வாங்குகிறோம், மூணு அடிக்கு மூணு அடியில் ஒரு மேசை வாங்குகிறோம், அதாவது மூணு அடி ஹைட்டு, மூணு அடி வீதி, அந்த மாதிரியான ஒரு மேசை வாங்குகிறோம். மூணு அடி, அதாவது சுத்தமாக எந்த பக்கம் பார்த்தாலும் மூணு அடியாக இருக்கணும், அதாவது நாலு பட்டம் பார்த்தாலும் மூணு அடி, ஹைட்டை பார்த்தாலும் மூணு அடி, அந்த மாதிரி இருக்கணுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேசையை வாங்கி அதுக்கு மேலே தாங்க விளக்கை வைக்கணும். அந்த மாதிரி விளக்கு வைக்கும்போது என்ன அப்படின்னா, குரு பலன் உண்டாகும். குரு வந்துட்டார் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ செழிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க, அதாவது நோய் நொடிகள் குறையும், தேவையில்லாத மருத்துவ செலவுகள்லாம் இல்லாமல் ஆயிரும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சில அமானுஷ்ய சக்திகள் கூட அந்த வீட்டுக்குள்ளே இல்லாமல் போயிருங்க. அந்த மாதிரி விளக்கு கொளுத்தி நீங்கள் சாமி கும்பிடுங்க, அது உங்களுடைய லைஃபுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த டிப்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். இன்னைக்குள்ள சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாறன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் அவருக்கு நடக்கும்போது கிட்டத்தட்ட 2018 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவம் வந்து கொஞ்சம் அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்யமான சம்பவங்க. என்ன அப்படின்னா, அவங்க சொல்லும் போதே அவருக்கு இப்போ வரைக்கும், அதாவது அவர் இப்போ தான் என்கிட்ட பேசியிருந்தாரு, அந்த டைம்ல வரைக்கும் அவருக்கு அந்த நடுக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சம்பவம். அதனால பயம் உள்ளவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வேற ஏதாவது வீடியோ பாருங்க. அங்க சம்பவம் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்மளுடைய மாறனுக்கு வந்து ரெண்டு நண்பர்கள், அவங்களுடைய பேர்களை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு நம்ம தான் ஒரு துணை பேர் வச்சுதான் நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாறனுக்கு சதீஷ் மற்றும் சிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்க மூணு பேருமே வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். அதாவது வேலூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்த நபர்கள் தாங்க. இவங்களுக்கு காலேஜில் அட்மிஷன் கிடைக்குது. அதாவது காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருக்குது. அந்த காலேஜில் இவங்க மூணு பேரும் சேரவும் சேர்றாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு ரெண்டு தோழிகள் வேற இருக்கிறாங்க. அந்த தோழிகளும் அந்த காலேஜில் சேர்றாங்க. டெய்லி பஸ்ஸில் வந்துட்டு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹாஸ்டலில் ரூம் எடுத்து தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. ஆனால் அந்த ரெண்டு பெண்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய சித்தப்பா வீடு பக்கத்தில் இருக்குங்க. அந்த சித்தப்பா வீட்டில் நாங்கள் ரெண்டு பேருமே தங்கிக்கிடுவோம், நீங்கள் ஹாஸ்டலில் தங்கிக்கிடுங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்களும் சொல்லிக்கிட்டு அவங்களும் அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அட்மிஷன் போட்ட அன்னைக்கே அவங்க ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. நடந்தே போயிட்டு நடந்தே வந்துடலாம். ஆனால் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு அந்த ஹாஸ்டலுக்கும் போகிறாங்க. அந்த ஹாஸ்டலுக்கு முன்னாலே போய் பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒரு காம்பவுண்ட் சுவருங்க, அதோட சேர்ந்து ஒரு பெரிய கேட் ஒன்று போட்டிருக்காங்க. உள்ள ஒரு வாட்ச்மேன், வெளியே ஒரு வாட்ச்மேன், ரெண்டு வாட்ச்மேன் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உள்ள வார்டன் இருக்காங்க. இவங்களும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போகும்போது உங்களுக்கு எந்த ரூம்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பார்க்கும்போது ரெண்டே ஸ்டெப்பில் தாங்க பில்டிங் அமையப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப் பில்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வாட்ச்மேனுக்கிட்ட இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிப்பா நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரூமை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமை ஓப்பன் பண்ணப்பறம் தான் ஒரு விஷயம் தெரியுது.
அதாவது ஒரே ஹால் மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 20 கட்டில், இந்த பக்கம் ஒரு 20 கட்டில்னு சொல்லிக்கிட்டு சென்டர்ல ஒரு வே மாதிரி இருக்குது. அப்படியே பேக் சைட்ல ஒரு பாத்ரூமும் இருக்குங்க, அதாவது பெரிய பாத்ரூம்னு சொல்லலாம். ஒரே டைம்ல ஒரு 20 பேர் போய் குளிக்கலாங்க. அந்த மாதிரியான ஒரு பாத்ரூம் அமைப்பும் அந்த இருக்குதுங்க. இதையெல்லாம் பார்க்குறாங்க, சரி இது என்ன இப்படி இருக்குது, ரூம் தனித்தனியாக இருக்காதா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒரு 5 பேருக்கு அப்படி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா இங்கே உள்ள சிஸ்டம்லாம் இப்படி தான் இருக்குது, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 பேருக்கு ஒரே ரூமில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே கட்டன் தாங்க, அதாவது ஒரு ஒரு கட்டிலுக்கு வந்து இடையில இடையில கட்டன் போட்டிருக்கிறாங்க. அந்த கட்டனை போட்டுக்கிட்டு உங்களுக்கு ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் சேர்ந்துடுறாங்க. சரி நம்ம வந்திருக்கிறோம், நம்ம பின்னாலே நிறைய பேர் வருவாங்க, அதாவது இந்த புதுசாக இருப்பாங்க இல்லையா, புதுசாக வரக்கூடியவங்க அவங்களும் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தாங்க இவங்க அன்னைக்கு முத நாளே அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க மத்தியானத்துக்கு பிறகு தாங்க அந்த ரூமுக்கு போய் சேர்ந்துருக்குறாங்க. அதனால் சாப்பாடு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சாயந்தரம் ஆகுதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 4:30 ஆகுது, அந்த ஹாஸ்டலுக்கு யாருமே வரலைங்க. இவங்களுக்கு ஒரு திகைப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட் நாளே ஒருத்தருமே வரலையே, நம்ம 3 பேர் தானே வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயமும் இவங்க மனசுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் வாட்ச்மேன்ட்ட போய் கேட்குறாங்க, அதாவது நம்மளுடைய மாறன் தான் போய் கேட்குறாரு, என்னாச்சு ஐயா ஒருத்தருமே வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாருமே இனி வரிசையாக வந்துடுவாங்கப்பா, இன்னைக்கு நீங்கள் 3 பேர் தான் இந்த ரூமில் தங்க போகிறது அப்படிங்கிறது மாதிரி அவரும் சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய மாறன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாயங்கால நேரம் வெளியே போய் தான் சாப்பிட்டு வரணும், ஏன்னா கேண்டீன் திறக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஆட்கள் வந்து கூடின பிறகு, அதாவது ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் வந்த பிறகு தாங்க அந்த இடத்துல வந்து அந்த கேண்டீனே ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8:30 அந்த ஹாஸ்டலுக்குள்ளே வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி ஹாஸ்டலுக்குள்ளே வந்தவொன்னா அவங்க ரூமில் போய் அவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரூம் சொன்னால் இந்த மாதிரி பெருசாக தான் இருக்கும், அவங்களுடைய கட்டில் எடுத்து 3 பேருடைய கட்டிலையும் ஒன்றாக்கி போடுறாங்க. என்ன அப்படின்னா, 3 பேருடைய கட்டிலையும் அப்படி சேர்த்து போடுறாங்க. சேர்த்து போட்டுட்டு இவங்க 3 பேருக்கும் ஒரே ஒரு கட்டணம் மட்டும் போட்டு விடுறாங்க. அதாவது இடையில இருக்கக்கூடிய கட்டணம் போடாமல் அந்த அத்தத்தில் இருக்கக்கூடிய கட்டணம் மட்டும் போட்டுக்கிட்டு ஃப்ரண்டில் உள்ள கட்டணையும் போட்டு விட்டுறாங்க. ரூமையும் லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிக்கிட்டு இவங்க தூங்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க கையில் மொபைல் இருக்குது, நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. புது இடம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தூக்கமே வரலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 1:30 வரைக்கும் இவங்க முழிச்சிருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைலை தாங்க நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சதீஷ் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அதன் பிறகு பார்க்கும்போது அதான் மாறன் தான் முழிச்சிருக்கிறாரு. மற்ற நபர் அதாவது சிவாவும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் தலைவலியை மூடிட்டு படுத்துடுறாங்க. ஆனால் பயங்கரமான புழுக்கமாக இருக்குது, இருந்தாலும் ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குங்க. நம்மளுடைய மாறனும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்மளும் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி படுத்துடுறாங்க. படுத்து ஒரு 10 நிமிஷத்தில் இவங்களுக்கு கண்ணை கட்டிடுது, இவர் கொஞ்சம் தூங்கவும் செய்கிறாருங்க. திடீர்னு ஒரு சம்பவம் அந்த இடத்துக்குள்ளே நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ரெண்டு பக்கம் கட்டில் இருக்கும், சென்டரில் வே மாதிரி இருக்கும், அந்த வேல யாரோ நடக்கிறது மாதிரியான ஒரு அமானுஷ்ய சத்தம் அந்த இடத்துல கேட்குதுங்க. அந்த டைமில் நம்மளுடைய மாறன் முழிச்சிடுறாரு. முழிச்சு பார்க்கும்போது இவங்க படுத்திருக்கக்கூடிய நேரம் மேல் சைடில் வந்து ஒரு 0 வால்ட் பல்ப் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்க எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு 0 வால்ட் பல்பை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மிச்சம் எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகி தாங்க இருக்குது. என்னடா இது சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லைட்டாக எழும்பி பார்க்குறாரு. ஆனால் இவர் எழும்புறவுன்னு அந்த சத்தம் கேட்குறீங்க. வெளியே எங்கேயாவது அந்த சத்தம் கேட்டிருக்கும், அது நமக்கு உள்ளே கேட்டது மாதிரியாக தோன்றி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருக்கும் கொஞ்சம் குளிர ஆரம்பிக்குது. உடனே இவர் பெட்ஷீட் எடுத்து தலைவலியாக மூடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கட்டணை பார்க்குறாருங்க. அதாவது எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய கட்டன், அதுக்கு நேரம் மேலே அந்த பக்கத்தில் தான் அந்த 0 வால்ட் பல்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த டைமில் இவர் அந்த கட்டனை பார்க்கும்போது அந்த கட்டனில் ஒரு கருப்பு கலரில், அதாவது அந்த நிழல் உருவம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிழல் உருவம் தெரியுதுங்க. இதை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு எவன்டா இது உள்ளே வந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லைட்டாக கீழே குனிஞ்சு பார்க்குறாருங்க. அதாவது கட்டில் வந்து சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னிட்டு அது அது ஒரு 1 அடி 1 அடி கேப்பு போட்டு தான் அப்படி போட்டிருக்காங்க. அந்த 1 அடி கேப் விளையாட்டு கீழே பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, கட்டன் வந்து தரையிலேருந்து ஒரு 1.5 அடி ஹைட்டுக்கு மேலே தான் எழும்பி நிற்குங்க. அந்த கேப்பில் பார்க்கும்போது ஒரு கால்கள் தெரியுதுங்க. என்னடா இது புதுசாக எவனோ உள்ளே வந்திருக்கான் போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல அந்த உருவம் என்ன செய்யுது அப்படின்னா, அப்படியே அந்த கட்டனை நோக்கி அப்படியே வருதுங்க. அந்த கட்டனில் வந்து அதனுடைய அந்த கையை வச்சு அப்படியே தடவுதுங்க. அப்படி தடவும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பயத்தில் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மனுஷங்க யாரும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நன்றாகவே தெரியும், இது ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயப்படுறாரு. கத்ததுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இவருடைய சத்தம் வெளியே வரலைங்க. ரொம்ப நேரம் கத்ததுக்கு முயற்சி பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை எழுப்புறதுக்கு தன்னுடைய கைகளை எடுத்து அவங்க மேலே போடுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. அதுவும் நடக்கலை. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவருடைய வாயிலிருந்து சத்தம் வெளியே வராததுனால
கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய குலதெய்வம் வந்து சிவசுடரை சாமி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாருங்க. அந்த சாமியை மனசில் அப்படியே வேண்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த உருவம் அங்கேருந்து காணாமலும் போயிருதுங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரையும் தட்டுறாங்க. ஆனால் சதீஷ் எந்திக்கவே இல்லை, சிவா மட்டும் எந்திச்சிடறாருங்க. எந்திச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறாருங்க. சொன்ன பிறகு சிவா நம்பவே இல்லை, உனக்கு இது வேற வேலையே இல்லையா, இந்த மாதிரி பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு நடக்காத அப்படிங்கிறது மாதிரி அந்த சிவாங்கிற நண்பர் கத்திக்கிட்டு அவரும் படுத்துடுறாருங்க. இவர் படுத்திருக்கிறாரு, இவருக்கு தூக்கமே வரல. தனக்கு நடந்த அந்த சம்பவத்தை சொல்லும்போது யாரும் நம்பவும் இல்லை, அதாவது சிவா நம்பவும் இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலைவலியாக மூடிட்டு படுத்திருக்கிறாருங்க. அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் போயிருதுங்க, இவர் தூங்கவே இல்லை, அதாவது மாறன் தூங்கவே இல்லை. சிவாயும் சதீஷும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மறுபடியும் அதே அந்த ஹாஸ்டல் ரூமுக்குள்ளாடி மறுபடியும் யாரோ நடக்கக்கூடிய சத்தம் அவருக்கு ஹெவியாட்டே கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்டோன்னே அவர் எந்திச்சிடுறாரு. யார் மாறன் எந்திச்சிடுறாரு. எந்திரிச்சு அவருடைய தலைக்க மாட்டில் இருக்கக்கூடிய அந்த சீரோ வால்ட் பல்பை அப்படி ஆன் பண்ணுறாருங்க. ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு தன்னுடைய நண்பன் சிவாவை எழுப்புறாருங்க. சதீஷும் எழுப்புறாரு. சதீஷு எழும்பவே இல்லை, அப்படியே படுத்துருக்கிறாரு. உடனே சிவாவை தாங்க எழுப்புறாரு. சிவாவை எழுப்பணுன்னு சிவாவும் எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. உட்காந்துக்கிட்டு என்னடா மறுபடியும் எழுப்புற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சத்தம் போடாதடா, இங்கே சவுண்டு கேட்குது பாரு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே சிவாவுக்கும் அந்த சத்தம் கேட்குதுங்க. சிவா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டன், ஏன்னா அவர் படுத்திருக்கக்கூடிய சைடில் தான் அந்த கட்டன் இருக்குது, அந்த கட்டன் அப்படி நீக்கிடுறாரு. அப்படி நீக்கி பார்க்கும்போது அங்கே ஒரு உருவம் வந்து அந்த பாத்ரூமை நோக்கி அப்படியே மெல்ல மெல்ல நடந்து போகிறத பார்க்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல பயங்கரமாக அரண்டுடுறாங்க. டேய், நீ சொன்னது உண்மைதான்டா, இது ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி தான் இந்த இடத்துக்குள்ளே இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சதீஷை எழுப்பதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சதீஷ் வந்து எழும்பதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாருங்க. இவங்களுக்கு என்ன செய்யணே தெரியல. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய மாறனும் சரி நம்மளுடைய சிவாவும் சரி ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க. அதாவது டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. வெளியில் இவங்க இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு மட்டும்தாங்க லைட் எரியுது, மற்ற எல்லா இடமே க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. இந்த வாட்ச்மேன் மற்றும் வார்டன், அந்த ஹாஸ்டலுக்கு ஒரு வார்டன் இருக்கிறாரு, இவங்க ரெண்டு பேருமே அந்த வாட்ச்மேன் செட்டில் தாங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் ஒரே ரூம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்க ரெண்டு பேரும் அங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்டல்லேருந்து ஒரு 100 மீட்டருக்கு தள்ளி தாங்க வாட்ச்மேனுடைய ரூம் இருக்குது. அதன் பக்கத்தில் தான் கேட் இருக்குது. காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு வாட்ச்மேன் வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்து அங்கேருந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியே வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி வரைக்கும் அவங்க வெளியே தாங்க நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு இன்னும் வேறு வழி இல்லை, நம்ம போய் படுக்கலாம், நமக்கு தான் அப்படி தோணியிருக்கோம் அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளே இவங்க அவங்களே தேத்திக்கிட்டு அப்படியே போய் கட்டில் படுக்கிறாங்க. ஆனால் அந்த சதீஷ்ங்கிற நண்பர் வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க விட்டுடுறாங்க. மறுநாள் காலையில் விடியுது, இவங்க காலேஜுக்கும் போயிடுறாங்க. அன்னைக்கு ஏகப்பட்ட பசங்க அந்த காலேஜில் வந்திருக்கிறாங்க. அதுலேயும் ஹாஸ்டலில் தங்கக்கூடிய பசங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரண்டு தோழிகள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தோழிகள்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் நள்ளிரவு நேரத்தில் அந்த ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தோம், இதை நாங்கள் சொன்னால் யார் நம்பல, அதாவது சதீஷ்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சதீஷ் கேட்கவே இல்லைங்க, எனக்கு தேவையே இல்லை, நீ அதெல்லாம் பேசவே செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் தூங்க தான் செய்திருக்கிறாரு. ஆனால் என்ன அப்படின்னா, சிவாவும் பார்த்ததுனால சிவாவும் சொல்கிறாருங்க. அதான் இந்த ரெண்டு தோழிகிட்டையும். அப்போ அந்த தோழிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இதெல்லாம் உங்கள் கற்பனைகள் தான், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டாட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரியாது, அதனால் இந்த மாதிரியான கற்பனைகள் வர்றது வழக்கம்தான்டா அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த தோழிகளும் சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் விட்டு அவங்களும் போயிடுறாங்க. அவங்க அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க மூணு பேரும் அன்னைக்கு சாயந்தரம் இவங்க வந்து ஹாஸ்டலுக்கும் வர்றாங்க. அப்படி ஹாஸ்டலுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 150 நபர்களுக்கு மேலே ஹாஸ்டலில் தங்குறதுக்கு வந்திருக்காங்க. சரி, நமக்கு இன்னும் ஆள் நிறைய இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அங்கே கேண்டீனில் தாங்க நைட்டு சாப்பாடை முடிக்கிறாங்க. சாப்பாடை முடிச்சுக்கிட்டு இவங்களும் தூங்குறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க கையில் மொபைல் இருக்கிறதுனால நோண்டிக்கிட்டு அப்படியே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கட்டில்க மேலே உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 ரூமுகளுமே நிறைஞ்சிருக்குங்க. கீழே இருக்கக்கூடிய மற்ற 6 ரூம்லேயே கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்கிறாங்க. மேலே இருக்கக்கூடிய 5 ரூம்களும் நிறைஞ்சிருக்குது. ஆனால் இவங்க இருக்கக்கூடிய ரூமில் இவங்க 3 பேரை தள்ளி வேற 1 நபர்கள் கூட இல்லைங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி அரண்டுட்டு வந்துடுது. என்ன அப்படின்னா, சரி இவ்வளோ ஆட்கள் வந்தாங்க, யாருமே இந்த ரூமில் செலக்ட் பண்ணி வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டோட தாங்க இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு படுத்து தூங்கிடலாம், பக்கத்தில் தான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டு பால்கனியில் வந்து பசங்க அங்கங்கே நைட்டு நேரத்தில் அங்கங்கே உலாத்திக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு வேற இருக்கிறாங்க. சரி நமக்கு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முந்தின நாள் தூங்காததுனால இவங்களுக்கு பயங்கரமான தூக்கம் வருது. அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தான் அடுத்த ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நள்ளிரவு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு மாறனுக்கு கரெக்டாக முழிப்பு வருதுங்க. மாறன் முழிச்சு எந்திரிச்சு உட்கார்றாரு. அந்த கட்டிலில் தான் உட்காந்து பார்க்கும்போது பக்கத்தில் படுத்திருந்த இந்த சதீஷ் அப்படிங்கிற அந்த நண்பரை வந்து காணலைங்க.
அரண்டு போறாரு. என்னடா இவன் இதுல தானடா படுத்திருந்தான், எங்கடா போனா, ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாத்ரூம், இவருக்கும் பாத்ரூம் தான் போகணும், சரி நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போறாரு. இவரு நேர போய் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து நான் சொன்னேன் ஒரு 20 சவர் வரிசையா வச்சிருப்பாங்க பேக் சைட்ல வந்து அந்த ஆண்கள் குளிக்கிறதுக்கு. சைட்ல ஒரு 5 பாத்ரூம் இருக்கும், 5 குளியல் ரூம் தனியா இருக்கும், அதாவது டோர் போட்டிருக்கும். சவர் வச்சிருக்கக்கூடிய இடங்கள் அவ்வளவுமே வந்து ஃப்ரீயா வெட்ட வெளி மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு சவர்லயும் ஒவ்வொருத்தர் குளிக்கிறான், கிட்டத்தட்ட ஒரு 20-25 சவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சவர்ல இந்த சதீஷ் அப்படிங்கிற அந்த நபர் வந்து தண்ணி விழ அப்படியே குளிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. இவருக்கு அரண்டுறது, என்னடா இவன் இங்க வந்து குளிச்சுட்டு இருக்கிறான் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல எட்டி பாக்குறாருங்க. யாரு? நம்மளுடைய மாறன் பார்த்து பயந்துடுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரே நிலையில, அதாவது கையெடுத்து உடம்புல தேய்க்கவோ வாங்கவோ செய்யாம அவர் போட்டிருக்கக்கூடிய பனியன், அதுக்கப்புறம் இந்த முக்கால் பேண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பேண்டு தான் போட்டிருக்கிறாரு. அந்த பேண்டோட நின்று அப்படியே குளிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. மாறனுக்கு அரண்டுறது, இது என்னடா இவன் திடீர்னு இந்த மாதிரி வந்து நிக்கிறாங்க சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கத்துனாலும் அவன் திரும்பியே பார்க்கல, அப்படியே நிற்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேக வேகமாக ஓடி இவருடைய சிவா படுத்துருக்குறாங்க இல்லையா, அவரை வந்து எழுப்புறாரு. எழுப்பிட்டே வாடா வாடா வாடான்னு சொன்னோன்னு அவரும் எழும்பி வர்றாரு. என்னடா எதுக்கடா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து பாருடா அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அரண்டு போகிறாங்க. என்ன அப்படின்னா, அப்படியே நின்றுக்கிட்டு அந்த சவர்லேருந்து தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே குளிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மற்றும் சிவா ரெண்டு பேரும் கிட்ட நெருங்கிடுறாங்க. நெருங்கி போய் அவருடைய கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் கருங்கல் துண்டு மாதிரி அப்படியே நிற்கிறாருங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல அவர் பதிலே சொல்லலை, அந்த மாதிரி இருக்கிறாரு. இழுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, ஆனால் இழுக்கவே முடியலைங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடைசியாக ஒரு வழியாக அவரை வந்து இழுத்து கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து அவருடைய அந்த பெட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அவருடைய ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டு அவரை படுக்கவும் வைக்கிறாங்க. ஆனால் அவர் இந்த மரம் மாதிரியே தாங்க இருந்திருக்கிறார். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் மட்டும் இந்த வெட்டு மாதிரி வர ஆரம்பிக்குதுங்க. குளிர் ஜுரம் ஓவராச்சுன்னா அந்த வெட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. இவங்க அரண்டு போயிடுறாங்க. கை காலெலாம் தேய்ச்சி எடுத்து விட்டு அந்த இடத்துல அவரை கொஞ்சம் ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு அந்த ஹீட்டு கிடைக்கிறது மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி அவருக்கு உடம்பு ஹீட் ஆகி அந்த வெட்டிலேருந்து அவர் வெளியே வந்துடுறாரு. அதாவது ஏற்படும் இல்லையா, அந்த ஃபிக்ஸிலிருந்து அவர் வெளியே வந்துடுறாரு. வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, எங்கடா போனால் என்னடா செய்யுது அப்படின்னு சொல்லலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சதீஷ் எதுவுமே பேசலைங்க. இவங்களுக்கு ரொம்பவே, அதாவது என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடவே முடியல. என்னடா நடந்துச்சுன்னு கேட்டா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு இருக்கிறாருங்க கல்லு துண்டு மாதிரி. சரி இவனை காலையில பாத்துக்கலாம்டா, அக்க வைப்பான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சதீஷை படுக்க வச்சு அவருக்கு பெட்ஷீட்டையும் மூடி கொடுத்துட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் படுத்துடுறாங்க. பாத்ரூம் போகணுன்ட்டு போனாங்க, ஆனா இவங்க பாத்ரூமே போகலைங்க. இந்த பிரச்சனைக்கு பிறகு இவங்க மூணு பேருமே சேர்ந்து படுத்துடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு 2:30 தாண்டிடுதுங்க. இவங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்மளுடைய மாறனுக்கு வந்து அந்த தூக்கம் வரும் அப்படி போகும் அந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய டைமில் திடீர்னு அந்த ரூமுடைய கதவு வந்து திறக்கக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இது யாருடா கதவை திறக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் டக்குன்னு எழும்பிடுறாரு. எழும்பி பார்க்கும்போது பக்கத்தில் படுத்திருந்த சதீஷை காணலைங்க. அரண்டுறாரு, என்னடா சதீஷ் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் சிவாவை எழுப்புறாரு. சிவாவும் எழுப்புறாரு. என்னடா இது ஒரு வேலையாக போச்சே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே தாங்க எந்திக்கிறாரு. எந்திரிச்ச உடனே இவர் சொல்றாரு, இங்க பாருடா சதீஷை காணலடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ண சத்தம் கேட்டது இல்லையா, அதாவது ரூமுடைய டோரு, அந்த டோரை பார்க்குறாங்க. டோர் ஓப்பன் ஆகி கிடக்குதுங்க. இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அந்த சதீஷை காணவே இல்லைங்க. சடசடான்னு இவங்களும் கீழே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்படின்னா நேராக வாட்ச்மேன் சிட்ட நோக்கி போறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதே போல அந்த ஹாஸ்டல் வார்டனும் அந்த மாதிரி தான் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. வெளியில இருக்கக்கூடிய வாட்ச்மேனும் தூங்கிட்டு தாங்க இருக்கிறாரு. அப்போ இந்த டோரை திறந்து அவனால வெளியே போக முடியாது, இதுக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஹாஸ்டலுக்கு உள்ள மறுபடியும் வந்து எல்லா இடமும் தேடுறாங்க. அதாவது கீழே தேடுறாங்க, மேலே தேடுறாங்க. அது மட்டும் இல்லாம மேல் மொட்டை மாடிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு இதே வச்சிருக்கிறாங்க, அதாவது ஒரு கண்டிஷன் போட்டு வச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த மொட்டை மாடியில ஏறி பார்க்கறாங்க. அங்கேயும் அந்த நபரை காணலைங்க. அரண்டு போயிடுறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த காலேஜுடைய பின்பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-80 வீதி இருக்குங்க அந்த இடம் வந்து பேக் சைடில். அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, உடல் பயிற்சி செய்கிறதுக்கான பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்குதுங்க. ஒருவேளை அந்த இடத்துக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் மொட்டை மாடியிலேருந்தே ஓடி வர்றாங்க. ஏன்னா அந்த சைடில் வந்து லைட்டே இல்லை, அதாவது லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு அத்தம் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தாங்க ஒரு பெரிய லைட் இருக்குது. நேராக மொட்டை மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. கீழே இறங்கி வந்து பின்பக்கத்துக்கு போகிறாங்க. இவங்க கையில் இருக்கக்கூடிய மொபைல் டார்ச் வெளிச்சத்தில் தான் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கும் இருட்டான பகுதிக்குள்ளாடி இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய சிவா மற்றும் மாறன் ரெண்டு பேரும் போகும்போது அவங்க அந்த பார்த்த காட்சி, அதாவது பயங்கரமான ஒரு காட்சிங்க. என்ன அப்படின்னா, இந்த ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மேலே அப்படி ஏறி தொங்குவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியான ஒரு ரிங்ஸ் வந்து பேக் சைடில் இருக்குங்க. அந்த உடல் பயிற்சி செய்யக்கூடிய இடத்துல அந்த இடத்துல தலைகீழாக, அதாவது ரெண்டு காலையும் அந்த ரிங்ஸுக்கு உள்ளே போட்டுக்கிட்டு தலைகீழாக நம்மளுடைய சதீஷ் தொங்கிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் தொங்கிட்டு இருக்கும்போது கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாயில் மூக்கில் கண்ணிலெல்லாம் இருந்து ரத்தம் படிகிறது மாதிரி இருந்திருக்குங்க.
இதையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய மாறன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரால் இவனை கீழே இறக்க முடியாது, பெரிய பிரச்சனையாயிரும், உடனே போய் வாட்ச்மேனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே அந்த இடத்துக்கு நம்மளுடைய சிவா தாங்க ஓடி போறாரு. இவர் அந்த இடத்துல நிக்கிறாரு, எங்க அப்படின்னா சதீஷுக்கு பக்கத்திலே நிக்கிறாரு. என்ன இருந்தாலும் நண்பன் இல்லையா, அதனால அவர் அப்படியே நிக்கிறாருங்க. ஆனா என்ன அப்படின்னா, சிவா போய் வாட்ச்மேன் மற்றும் அந்த ஹாஸ்டல் வார்டன் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு பேக்ல வந்துடுறாங்க. பேக்ல வந்து பார்க்கும்போது இந்த நபர் வந்து அப்படியே நிக்கிறாருங்க, அதாவது தலைகீழ அப்படியே நின்றே இருக்கிறாரு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவர் இந்த ஊஞ்சல்ல ஆட ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது இந்த ஊஞ்சல் மாதிரி அதை அந்த தலைகீழ இருந்துகிட்டே ஆடுறாருங்க. அங்கே இங்கே ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சாலும் அந்த பிடிக்கக்கூடியவங்களையும் சேர்த்து அப்படியே தூக்கிக்கிட்டே ஆடுறாருங்க. அரண்டு போயிடுறாங்க. என்ன அப்படின்னா, இது என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. அந்த இடத்துல எப்படி இல்லாமல் கஷ்டப்பட்டு நம்மளுடைய சதீஷை வந்து கீழே இறக்கிடுறாங்க. கீழே இறக்குன பிறகு சதீஷ் மயக்கமான நிலைமைக்கு போயிடுறாருங்க. அவரை தூக்கிட்டு வந்து ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த கீழ் சைடில் இருக்கக்கூடிய அந்த பால்கனி மாதிரி இருக்குங்க, அதில் படுக்க வச்சு இவங்க வந்து தண்ணீர்லாம் தெளிக்கிறாங்க. ஆனால் எந்திரிச்சு உட்காந்துடுறாரு, ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி அப்படி உட்காந்துருக்கிறாரு. ஆனால் அவருடைய முகத்தில் இருந்த ரத்தங்கள்லாம் இவங்க தண்ணீர் வீத்தி இந்த முகத்தில் தண்ணீர் வீத்துனாங்க இல்லையா, அந்த டைமில் அது அழிஞ்சு போயிடுது. ஆனால் வேறு எந்த ரத்தங்களும் வரலைங்க. அந்த இடத்துல அந்த வாட்ச்மேனும் சரி அங்கே இருக்கக்கூடிய வார்டனும் சரி அவங்க கேட்குறாங்க, இவனுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேருமே அவங்கக்கிட்ட சண்டை போயிடுறாங்க. என்ன அப்படின்னா, உங்கள் ஹாஸ்டலில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை, உங்கள் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ரூமில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சண்டைக்கே போயிடுறாங்க. ஆனால் அந்த வாட்ச்மேனும் சரி அந்த வார்டனும் சரி கிட்டத்தட்ட 15 வருஷமாக அந்த ஹாஸ்டலில் வேலை பார்த்துட்ருக்காங்களாம். அதாவது பழைய ஹாஸ்டல் தான் இவங்க இருக்கிறது, புது ஹாஸ்டல் ஒன்று பக்கத்தில் கட்டிட்டுருக்குறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த ஹாஸ்டலில் ஒரு நபர் கூட இறந்தது கிடையாதுங்க. ஆனால் ஒரே ஒரு வாத்தியார் மட்டும் இறந்துருக்கிறாரு. ஆனால் அவர் இந்த ஹாஸ்டலில் வச்சு இறக்கல, இந்த ஹாஸ்டலில் தான் தங்கி இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் இறந்தது வந்து ஹாஸ்பிட்டலில் வெளியில் வச்சு தான் இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி அந்த வார்டனும் சொல்ல, அந்த வாட்ச்மேனும் சொல்ல, இது என்னதுன்னு எங்களுக்கு தெரியல தம்பி, இது புதுசாக இருக்குது, இந்த பையனுடைய உடம்புல தான் ஏதோ ஒட்டிட்டு இருக்குது, நீ எதுக்கும் இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கால் பண்ணி சொல்லியிருப்பா அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த வாட்ச்மேனும் சரி அந்த வார்டனும் சரி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. சரி நாளை காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சதீஷை கூட்டிகிட்டு போகிறாங்க. சதீஷ் கல் துண்டு மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்கிறாருங்க. இவரை நேராக கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமில் இருக்கக்கூடிய கட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சதீஷை சென்ட்ராக படுக்க வச்சுக்கிட்டு அவருடைய காலில் ஒரு கெட்டை போட்டு இவங்க காலில் கட்டியிருக்கிறாங்க. ரெண்டு பேருடைய காலையும் கட்டிக்கிட்டு அப்படி தாங்க தூங்கியிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அதுக்கு பிறகு அந்த இடத்துல வேறு எந்த சம்பவம் நடக்கிறீங்க. மறுநாள் காலையில் விடியது, விடிஞ்ச உடனே இவங்க காலேஜ் போயிடுறாங்க. காலேஜில் போய் அங்கேருந்து தான் விஷயத்தை எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கிட்ட, அந்த ரெண்டு தோழிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த தோழிகள் தாங்க நம்மளுடைய சதீஷுடைய வீட்டுக்கு கால் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது, இது எதுனால என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை, நீங்கள் எதுக்கும் கூட்டிகிட்டு போய் ஒன்று பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷுடைய அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. வந்து சதீஷை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சதீஷை வந்து கூட 4 பேர் இல்லாமல் கூட்டிகிட்டு போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் ஏற்படுதுங்க. ஆல்ரெடி 2-3 நாள் ஓடி போயிருச்சு இல்லையா, அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி ஒரு 2 நாள் தான் காலேஜ் இருக்குது, அதுக்கு பிறகு வெள்ளி சனி ஞாயிறுன்னு சொல்லி 3 நாட்கள் லீவு விட போகிறாங்க. அதனால நீங்கள் மாறன் மற்றும் சிவா அதுக்கப்புறம் தோழிகளும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து லீவை போட்டுட்டு வந்துடுறோம், இப்போ இது வரைக்கும் கிளாஸு கூட ஆரம்பிக்கல, அதனால வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஒரு வாரம் வேணால் லீவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 4 பேரும் சேர்ந்தாங்க. நம்மளுடைய சதீஷோட அப்பா அம்மா கூட அவங்களும் ஊருக்கே வந்துடுறாங்க, அதாவது வேலூர் மாவட்டத்துக்கு உள்ளாடி வந்துடுறாங்க, அவங்க ஊருக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அப்படி அங்கே ஊருக்கு போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷை கொண்டு வந்து வீட்டில் விட்டுக்கிட்டு இவங்க 4 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட மறுநாள் ஆகுதுங்க. மறுநாள் ஃபோன் அடித்தா சதீஷ் எடுக்கவே இல்லை, சதீஷோட அம்மா எடுக்கலை, அப்பா எடுக்கலை, இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குதுங்க. என்னடா இவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஃபோனையே எடுக்க மாட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய மாறனும் சரி நம்மளுடைய சிவாவும் சரி அங்கேருந்து அவங்க வீட்டுக்கும் போய் பார்க்குறாங்க. அதாவது பக்கத்தில் தாங்க அவங்க வீடு இருக்குது, கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு 3-4 தெரு தள்ளி இருக்குங்க. அந்த வீட்டுக்கும் இவங்க போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, பல பூசாரிகளை கூட்டிகிட்டு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய சதீஷுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்குங்க, அந்த ரூமுக்குள்ளே அவர் உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் நின்றுக்கிட்டு அந்த வீட்டையே அதாவது அந்த ரூமையே அடித்து உடச்சிட்டு இருக்கிறாருங்க. அதாவது ரூமுக்குள்ளே யாருமே போக முடியாதுங்கிற ஒரு நிலைமையும் ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த தோழிகள் 2 பேர் பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்க வரைக்கும் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, அவனுக்கு வந்து பெரிய பேய்பிடி மாதிரி இருக்குது, அதாவது பெரிய முனி என்னதோ பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பயங்கரமான மனவேதனைகளும் ஏற்படுதுங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தாங்க அந்த இடத்துல இந்த தோழியுடைய அப்பா, அதாவது இந்த 2 தோழிகள் இருக்காங்க இல்லையா, அந்த தோழிகளில் ஒரு தோழியுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு பெரிய மாந்திரிகரை தெரியுங்க. மதுரையை சேர்ந்த ஒரு மாந்திரிகர் தாங்க, அந்த மாந்திரிகரை நான் கூட்டிகிட்டு வர்றேன், அவர் வந்தாருன்னா இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க.
சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த தோழியுடைய அப்பா, அதுக்கப்புறம் சதீஷுடைய அப்பா தாங்க அந்த மாந்திரிகரை சந்திக்கிறதுக்காக அந்த ஊருக்கே போயிருக்கிறாங்க. அங்கே போய் அவர்கிட்ட விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது ஐயா, ஏதாவது வந்து பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் செய்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் பூசாரிகள்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. அவங்க வந்தவுடனே கொஞ்சம் கிளியர் ஆகும். அவங்க அங்கேருந்து போன உடனே மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துட்டே இருக்கு, நிறைய காசு செலவழிச்சுட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியலை. கடைசியாக இந்த மாந்திரிகரை பார்த்த பிறகு அந்த மாந்திரிகரையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த மாந்திரிகர் வரும்போதே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வீட்டை சுற்றி சில பல பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. வெளியே வந்த உடனே ஒரு தேங்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு அந்த வீட்டை சுற்றி சில பல பூஜைகள் பண்ணிட்டு தாங்க வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்படி வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த நபர் அந்த இடத்துல துணியே இல்லாமல் இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே அந்த சதீஷ் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு தங்கை இருக்கிறாங்க, ஒரு தம்பி இருக்கிறாரு, அது இல்லாமல் நண்பர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வீட்டில் கூடி குமிஞ்சு நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நம்மளுடைய சிவா மற்றும் மாறன் நிற்கிறாங்க. சரி, நம்ம உள்ளே போய் அவனை எப்படியாவது வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாந்திரி என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள தனியா தாங்க, அதாவது ரூமுக்குள்ள தனியா உள்ள போயிடுறாரு. உள்ள போய் என்ன பண்ணினாரு ஏது பண்ணாரு அப்படிங்கிறது எதுவுமே இவங்களுக்கு தெரியல. ஆனா பொட்டி பாம்பாட்டு அடங்கிடுறாருங்க நம்மளுடைய சதீஷ். சதீஷ் அப்படியே கொத்தா வெளியே தூக்கிட்டு வந்துடுறாங்க, அதாவது ஹாலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் போடப்பட்டு, அதாவது இந்த இடுப்புல துண்டெல்லாம் கட்டப்பட்டு, அதுக்கு பிறகு தாங்க கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து அங்க வந்து ஒரு பெரிய சக்கரத்தை வரைகிறாருங்க அந்த மாந்திரிகர். அந்த சக்கரத்துல அவரை உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு பயங்கரமான மாந்திரிக பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பயங்கரமான பூஜைகள் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்மளுடைய சதீஷ் இருக்கிறார் இல்லையா, அவருடைய உடம்புல ஒரு ஆன்மா வந்து ஏறுதுங்க. அந்த ஆன்மா ஏறினதுமே பயங்கரமா கர்ஜிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனா மாந்திரிகர் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, ஒன்னும் இல்லை நான் பார்த்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவருடைய தலையில கொஞ்சம் திருநீரா அள்ளி போடுறாருங்க. அப்படி அள்ளி போட்ட உடனே அந்த இடத்துல அது வந்து பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. அப்படி துடிக்கும் போது கேட்கிறாருங்க, யார் நீ, எதுக்கு வந்திருக்கிற, இந்த பையனை எங்க வச்சு பிடிச்ச, எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயத்த கேட்கிறாருங்க. ஆனா அந்த இடத்துல அப்பந்தாங்க சதீஷை பத்தின ஒரு உண்மையான ஒரு விஷயம் வந்து வெளியே வருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதீஷ் வந்து பீடி சிகரெட்டு, அதுக்கு பிறகு சரக்கு, பீடி சிகரெட்டு சரக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லா விஷயத்திலுமே அடிமையாக தான் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, மொபைலில் வரக்கூடிய சில அசிங்கமான படங்களை பார்த்துட்டு அவர் தவறான வேலைகள்லாம் செய்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தாங்க இந்த சதீஷ். சதீஷ் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தாங்க இப்போ இந்த இடத்துல ஹைலைட்டு. என்ன அப்படின்னா, சாயந்தரம் நேரம் 6 மணிக்கு அவங்க ஊரில் இருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் இந்த சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் காசை எடுத்துகிட்டு போய் ஒரு குவார்ட்டர் வாங்குவாராம். அதுக்கு பிறகு ஒரு சிக்கன் பீஸ் வாங்குவார், சிகரெட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லறை தோட்டம் இருக்குங்க. அந்த கல்லறை தோட்டத்துக்கு பின்னால் வந்து ஒரு சின்ன தோப்பு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க. ஆனால் அந்த கல்லறை தோட்டத்துக்கும் அந்த தோப்புக்கும் எந்த ஒரு காம்பவுண்டும் கிடையாதுங்க, அது எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கல்லறை தோட்டத்தை தாண்டி போய் அந்த தோப்பு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த சரக்கு அடிப்பாருங்க. அது ஒரு 6:30 வரைக்கும் தான் அங்கே இருப்பார், உடனே அங்கேருந்து கிளம்பிடுவாருங்க. இந்த சரக்கெல்லாம் அடித்து முடிச்சுட்டு கிளம்பிடுவார். இதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. ஆனால் இவர் சரக்கு அடிச்சிட்டார் அப்படின்னா, இவருக்கு வந்து தன்னை மறக்கக்கூடிய ஒரு சக்திங்க. என்ன அப்படின்னு சொன்னால், சிலவங்க லைட்டாக குடித்தாலே போதும், அவங்க இல்லாமல் வேற ஒரு ஆள் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டருங்க. இவரும் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 6:30 சரக்கு அடிச்சிருக்கிறாருங்க. அப்படி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு புதுசாக ஒரு கல்லறை ஒன்று இருக்குங்க. அதாவது கல்லறை அப்படின்னு சொன்னால் அந்த மண் போட்டு குமிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அது கிட்டத்தட்ட இறந்து ஒரு 2-3 நாள் ஆன ஒரு நபருடைய கல்லறை தாங்க அங்கே இருக்குது. அந்த கல்லறைகிட்ட இருந்து, அதாவது இறந்து போன நபர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் அகால மரணம் அடைஞ்சிருக்கிறாரு, அந்த அகால மரணம் அடைந்த நபருடைய பாடியை புதைக்கப்பட்ட இடத்துக்கும் இவர் இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரம் தாங்க இருக்கும். இவர் இருந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மண் மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருந்து ஒரு உருவம் எந்திரிச்சு வருதுங்க. அது ஒரு மனிதனுடைய உருவங்க. இவரும் பார்த்துருக்கிறாரு, ஏதோ ஒரு மனுஷன் தான் வாரான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இவரும் அந்த இடத்துலேருந்து சரக்கு அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த நபர் நேராக கிட்ட வந்துடுறாருங்க. யாருக்கிட்ட, சதீஷுக்கிட்ட. சதீஷுக்கிட்ட வந்த உடனே அந்த நபர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு சரக்கு கொடு, எனக்கு சிக்கன் கொடு அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடிய பழக்கமே கிடையாதுங்க, அதனால் தர முடியாது, நீ வேணா போய் வாங்கிக்கொடி அப்படிங்கிறது மாதிரி அந்த நபர்கிட்ட சொல்கிறாருங்க. ஆனால் அந்த நபர் வந்து விடவே இல்லை, எனக்கு எப்படியா சரக்கு தந்து ஆகணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட மல்லு கட்டவே ஆரம்பிக்கிறாருங்க. இவர் ஆல்ரெடி ஒரு பாதி சரக்கு சாப்பிட்டாரு, பாதி சரக்கு அங்கே இருக்குதுங்க, அதை குடிக்க விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கல்லெல்லாம் எடுத்து அந்த நபருடைய உடம்புல எரிய ஆரம்பிச்சிடுறாருங்க. அதாவது வேகமாக வீச ஆரம்பிச்சிடுறாரு. அந்த கல் பட்டு அந்த நபர் அங்கேருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அதாவது சதீஷ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கல்லறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லறைகிட்ட போய் அந்த நபர் வந்து அப்படியே காணாமல் போயிருக்கிறாரு.
இவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, அந்த சைட்ல போய் ஒளிச்சிருக்கிறான், அதாவது பதுங்கி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர் மிச்சம் இருக்கக்கூடிய சரக்கெல்லாம் அடிக்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த இறைச்சி பீஸ் இருக்கு பாத்தீங்களா, சிக்கன் பீஸ், அதையும் சவைச்சு துப்பி அதை வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, கையோட எடுத்துட்டு வந்து அந்த குளிக்க மேல, அதாவது அந்த நபர் இறந்த அந்த பாடியை புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்லறைக்க மேல அப்படியே போட்டுட்டு அந்த இடத்திலேயே அவர் ஒண்ணுக்கு போயிருக்கிறாருங்க. அதாவது அந்த இறந்து போன அகால மரணம் அடைந்த அந்த நபருடைய பாடிக்க மேலன்னு சொல்லலாம், அந்த மாதிரி அந்த கல்லறை குழியில வந்து ஒண்ணுக்கும் போயிடுறாரு. அப்படி போயிட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அங்க இருந்து கிளம்பிட்டாருங்க. அதாவது அவர் பாட்டுக்கு நடந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனா இவருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வரும்போது ரொம்ப தெளிவா இருப்பாருங்க. என்ன அப்படின்னா, அவ்வளவு கிளியரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இவன் குடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி தெளிவோட தாங்க வர்றாரு. அதே டைம்ல இந்த உருவம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இவரை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஏன் அப்படின்னா, இவனை எப்படியாவது பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு அந்த உருவம் நினைச்சிருச்சுங்க. அதாவது அந்த உருவம் அப்படின்னா, அந்த இறந்து போன அகால மரணம் அடைந்த அந்த நபருடைய ஆன்மா இவரை பின்தொடர்ந்து வந்திருக்குது. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் வந்து நிறைய சாமிகள் இருக்கிறாங்க. அதாவது சுடலைமாட சாமி, கருப்பசாமி, ஐயனார் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் முனீஸ்வரன் கோயில் இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு உள்ள வர முடியலைங்க. இவர் என்னைக்கு அங்க இருந்து காலேஜுக்குன்னு கிளம்புனாரோ அந்த நேரத்திலே இவருக்கு பின்னாலே அங்க வந்துருதுங்க. அப்படி வந்த அந்த உருவம் தான் அந்த காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு உள்ளாடி இந்த மாதிரி பிரச்சனைகளையும் பண்ண ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அந்த உடம்புக்குள்ள இருந்து, அதாவது நம்மளுடைய சதீஷுடைய உடம்புக்குள்ள இருந்து அந்த ஆன்மாவும் பேச ஆரம்பிச்சிருக்குங்க. இதையெல்லாம் கேட்குறாங்க. சரிப்பா, நீ எப்படிப்பா இறந்து போன அப்படின்னு சொல்லும்போது, அவர் நல்ல போதையில் வண்டி ஓட்டி தாங்க கொண்டு போய் விட்டுருக்கிறாரு. அதாவது ஒரு லாரிக்கு இடையில விட்டு இறந்து போனதாட்டு அந்த இறந்து போன ஆன்மாவும் சொல்லுதுங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு, சரி உனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அது என்ன சொல்லுது அப்படின்னா, சாராயம் கொடு, பீடி கொடு, சிகரெட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குதுங்க. அதாவது சிக்கன் பீஸ் முதல் எல்லாமே கேட்குது. ஆனால் அந்த மாந்திரிகர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை, தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. எனக்கு நீ இந்த உடம்பை விட்டு போகணும், அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய கல்லறையில் வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சு படைச்சிக்கிட்டு இந்த நபர், அதாவது நம்மளுடைய சதீஷ் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அங்கேருந்து போனார்னா நான் இவரை விடுவேன், இல்லைன்னா நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஹோட்டல் சிக்கன் இதெல்லாம் வச்சு தாங்க இவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த ஆன்மா அந்த உடம்புலேருந்து தற்காலிகமாட்டு அங்கேருந்து போயிருதுங்க. அந்த மாந்திரிகரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கான ஏற்பாடுகளை உடனே பண்ணுங்க, அந்த கல்லறை தோட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. அன்னைக்கு நள்ளிரவே இதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இந்த சதீஷ் அப்படிங்கிற அந்த நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கு அந்த மாந்திரிகர் போகிறதுக்கு ரெடி ஆயிடுறாருங்க. அப்போ நம்மளுடைய மாறன் மற்றும் சிவா, அதுக்கு பிறகு சதீஷுடைய அப்பா, மாறனுடைய அப்பா, அதன் பிறகு சிவாயுடைய அப்பா, இவங்க எல்லாருமே கூட வந்திருக்கிறாங்க அந்த சுடுகாட்டுக்குள்ளாடி. அப்படி அந்த சுடுகாட்டுக்குள்ளே போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள என்று ஆகும்போதே ஒரு பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குங்க. அது ஒரு பெண்ணுடைய குரல் கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அந்த மாந்திரிகர், நீங்கள் யாரும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், என் கூட வந்துட்டே இருங்க, என் பின்னால் வாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. இவங்களும் சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் இருக்கக்கூடிய கல்லறை, அதாவது இறந்து போன அந்த அகால மரணம் அடைந்த அந்த நபருடைய கல்லறைக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க. பக்கத்தில் வந்தோடனே இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருக்கிறதுனால ஒரு பெரிய வட்டத்தை போடுறாருங்க அந்த மாந்திரிகர். நீங்கள் யாரும் இதை விட்டு வெளியே வரக்கூடாது நான் சொல்கிறது வரைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கல்லறைக்கு முன்னால் சில பேர் அந்த படையல்கள்லாம் வச்சு அவர் ஒரு பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி பூஜையை பண்ணும்போது ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் இவங்களை சுற்றி நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் இவங்களை சுற்றி 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 வந்திருக்குங்க. அதாவது அந்த மண்ணை வாரி எறிகிறது, அந்த கீழே கிடக்கக்கூடிய மண்ணை எடுத்து, அதாவது சுடுகாட்டு மண்ணை எடுத்து இவங்க மேலே வீசுறது, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்குங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த மாந்திரிகர், நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க, உங்கள் பாட்டுக்கு இருங்க, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு, நீங்கள் கண்ணை வேணால் மூடிக்கிடுங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி தாங்க கடைப்பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இங்கே பயங்கரமான பிரச்சனைகள்லாம் ஓடிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா சிக்கன் பீஸ் அது இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருதுங்க. மாந்திரிகர் வந்து அந்த இடத்துல என்ன செய்யணும்னே தெரியாமல் கொஞ்ச நேரம் குழம்பி போயிடுறாரு. அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஈரோட ஒரு சாவக்கோழியை கொண்டு வந்திருக்கிறாருங்க. எக்கில் தாங்க இந்த சரக்கு பாட்டில் வச்சிருக்கிறாரு. அந்த ரெண்டையும் எடுத்து சரக்கை வந்து அந்த பாடிக்கு மேலே, அதாவது அந்த கல்லறைக்கு மேலே அப்படியே ஊற்றிட்டு அந்த கோழியை வெட்டி அந்த இடத்துல அப்படியே ரத்த பலி கொடுக்குறாருங்க. கொடுத்துக்கிட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அப்படியே மேலே வச்சிடுறாரு. மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மேலே வச்சுக்கிட்டு நம்மளுடைய சதீஷை கூப்பிடுறாங்க. சதீஷ் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நினைவு வந்து இருந்திருக்கிறாரு. அவரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்க சொல்லி அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் சொல்கிறாருங்க. இதை கேட்டோடனே அவரும் அந்த இடத்துல அதே மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு. நீ செய்ததெல்லாம் உண்மைதானு சொல்லி அப்போ தான் கேட்குறாங்க. ஆமாம், நான் இதெல்லாம் பண்ணினேன் இங்கே வச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அந்த இடத்துல மன்னிப்பும் கேட்குறாருங்க நம்மளுடைய சதீஷ். அப்படி மன்னிப்பு கேட்ட பிறகு, சரி நீ அந்த கூட்டத்தோட போய் இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாந்திரிகர் வந்து ஒரு சிம்பிளான அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு
குளிச்சுட்டு அங்கே இருந்து இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்தங்கரைக்கு போயிடுறாங்க. அங்கே போய் எல்லாருமே குளிக்கிறாங்க. குளிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஊரில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோயிலில் போய் திருநூறுலாம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து எல்லாரையுமே வீட்டில் கொண்டு விட்டுறாருங்க அந்த மாதிரிகள். ஆனால் இந்த சம்பவம் இப்படியே முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அதன் பிறகு தாங்க ஒரு பெரிய அமானுஷ புயலே வீச ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சதீஷ் மற்றும் மாறனுக்கு. சிவா இருக்கிறார் இல்லையா, சிவாவுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிவாவுக்கு வந்து பைக் ஆக்சிடென்ட் ஆயிருதுங்க. அதாவது அவர் ஊருக்கு வந்திருந்தார் இல்லையா, அந்த டைமில் வந்து வண்டி ஓட்டி இருக்கிறாரு, அதில் பைக் ஆக்சிடென்ட் ஆகி அவர் காலில் இருக்கக்கூடிய எலும்பு இருக்குது இல்லையா, அது வந்து ரெண்டா கட் ஆயிருச்சு. அதனால் அவர் இரும்பு பிளேட்டெல்லாம் வச்சு அந்த போல்டெல்லாம் போட்டு முறுக்கி அவரை வந்து வீட்டிலே வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு மறுபடியும் காலேஜுக்கு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாறன் மற்றும் சதீஷ் இவங்க ரெண்டு பேர் தான் போகிறாங்க. ஆனால் இனிமேல் ஹாஸ்டலில் தங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து தாங்க போகிறாங்க. இவங்க டெய்லி போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, கொஞ்சம் காலையில் நேரமாக போகணும், சாயந்தரம் நமக்கு வந்து சேர்றது தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த மாந்திரிகர் வந்து இடுப்பில் ஒரு தாயத்தை கொடுத்துருக்கிறாரு யாருக்கு, சதீஷுக்கு கட்டுறதுக்கு. அதே மாதிரி சதீஷும் கட்டியிருக்கிறாரு. சதீஷ் அதுக்கப்புறம் ரொம்ப கிளியராக இருக்கிறாருங்க. இந்த சரக்கடிக்கிறது அந்த மாதிரி எந்த வேலையும் அவர் பார்க்கறது கூட கிடையாதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இவங்க காலேஜிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது படம் ஒன்று இறங்கியிருக்குங்க. அதாவது இளைய தளபதியோட ஒரு படம் இறங்கியிருக்குது. அந்த படத்தை போய் நம்ம பார்த்துட்டு போயிடலாம்டா, எப்படியும் 9:30 வரைக்கும் பஸ் உண்டுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த இளைய தளபதியுடைய அந்த சினிமாவை பார்க்க போகிறாங்க. அப்படி அங்கே போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் விடுறதுக்கு, அதாவது புது படம் அப்படிங்கிறதுனால 4-5 சோக்க மேலே போட்டிருக்காங்க. இவங்க போகும்போது இவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஆனால் என்ன அப்படின்னு, இவங்க போகும்போது பாதி படமே முடிஞ்சிருச்சு, இனி ஒரு 1.5 மணி நேரத்தில் அடுத்த படம் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் செரிஞ்சொடி காவல் இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட 10:30 ஆயிருதுங்க. 10:30 இவங்களுக்கு பஸ் கிடைக்குது. அதாவது அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க, பஸ் கிடைக்குது. ஆனால் பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னால் தாங்க இவங்களுக்கு அந்த பெரிய மெயின் ரோடே இருக்குது, அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த 3 கிலோமீட்டர் தூரமும் இவங்க நடந்து தாங்க வரணும். சரிடா, நம்ம எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லிடுறாங்க, நாங்கள் இந்த மாதிரி சினிமாவுக்கு போனோம், லேட் ஆகிடுச்சு, நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்களும் பெருசாக எடுத்துக்கலைங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி வந்து இறங்குறாங்க. பஸ்ஸும் அந்த மெயின் ரோட்டில் விட்டுட்டு அப்படியே போயிடுதுங்க. இவங்க சரி, நம்ம சீக்கிரம் நடந்து போயிடலாம், 3 கிலோமீட்டர்னா இவங்களுக்கு இன்னொரு வழி இருக்குங்க. அதாவது இந்த கம்மாக்கரை ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வழிகள்லாம் இருக்குது. அந்த வழியாக போனால் ஈஸியாக போயிடலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து லைட்டு கிடையாது. நம்மளுடைய மொபைல் லைட்டை வச்சு தான்டா போகணும், போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரிடா நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 கிலோமீட்டர் தாண்டிடுறாங்க. அப்படி தாண்டும் போது அந்த சுடுகாட்டுடைய என்ட்ரன்ஸ் வருதுங்க. அதாவது ஆல்ரெடி இந்த நபர்கிட்ட இவங்க மாட்டினாங்க இல்லையா, அந்த பேய்கிட்ட அந்த என்ட்ரன்ஸ் வருது, அந்த சுடுகாட்டுடைய என்ட்ரன்ஸ் வருது. அந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஃப்ரெண்டில் வந்து ஒரு பெரிய கல் வச்சுருப்பாங்களாம். அந்த கல்லுக்கு மேலே ஒரு நபர் உட்கார்ந்துருக்குறாங்க. என்னடா இந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறான், ஏதாவது வயிற்று போக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டே நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. கிட்ட வந்து, அதாவது ரொம்ப நெருங்கிட்டாங்க. அந்த நபருக்கும் இவங்களுக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அடி கேப்பு தாங்க. அந்த கேப்பில் தாங்க அந்த டார்ச், அதாவது மொபைலில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டு வெளிச்சத்தை அந்த நபருக்கு முகத்தில் அப்படி அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது தாங்க தெரியுது அங்கே இருக்கிறது யாருன்னா, ஆல்ரெடி இவங்க யாரை கொண்டு போய் அந்த இடத்துல இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்களோ அந்த நபருடைய உருவம் தாங்க அங்கே உட்கார்ந்துருக்குது. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு கை காலம் கிட்டுன்னு ஆட ஆரம்பிச்சது. அது மாறனுக்கு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருது. அங்கே இருந்து அடித்து பிறண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்படின்னா, அந்த அவங்க ஊரை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த உருவம் இவங்க பின்னாலே விரட்டிட்டு வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, ஒரு முனீஸ்வரன் கோயில் வரும், அந்த கோவில் வரைக்கும் இவங்க வந்துடுறாங்க. அது வரைக்கும் அந்த உருவம் பின்னாலே வந்திருக்குது. இவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு இந்த பிரச்சனைகளை பற்றி எதுவுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட ரெண்டு பேருமே சொல்லலை. இந்த மாதிரி அந்த உருவம் எங்களை இப்படி துரத்திட்டு வந்தது அப்படின்னு சொல்லலை. ஏன்னா சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு தாங்க அவங்க அதை சொல்லவே இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் சதீஷுடைய உடம்புக்குள்ளாடி அந்த உருவம் வந்துருச்சுங்க. அதாவது அந்த இறந்து போன அந்த நபருடைய ஆன்மா மறுபடியும் உள்ளே புகுந்துருது. உள்ள புகுந்தது அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. நம்மளுடைய சதீஷுடைய இடுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு தாயத்து போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த தாயத்து காணலைங்க. அந்த தாயத்து எங்கே வச்சு காணாமல் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டரில் வந்து பயங்கர கூட்டம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கூட்டத்துக்குள்ள நெரிசலில் வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிக்கெட் எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்த இடத்துல தாங்க அந்த தாயத்து அறந்து போயிருக்குது. இந்த விஷயத்தை அவர் கவனிக்காமலே தான் அந்த வழியாக நடந்திருக்காங்க, அப்படி வரவும் செய்திருக்காங்க. அப்படி வந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை அவங்களுக்கு மறுபடியும் பின்தொடர ஆரம்பிச்சிருக்குங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் அதே மாந்திரிகருக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நடந்துருச்சு, மறுபடியும் அந்த பேய் வந்து என்னுடைய பையனை அட்டாக் பண்ணிருச்சு, அவனுடைய உடம்புல இருக்குது, இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ரகலைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த இடத்துல
சதீஷுடைய அப்பாவும் அம்மாவும் சொல்லிடுறாங்க. அதன் பிறகு அந்த மாந்திரிகர் மறுபடியும் வந்து மறுபடியும் இவங்களை கூட்டிட்டு போய் அதே மாதிரியான பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி மறுபடியும் மன்னிப்பு கேட்க வச்சு இந்த மாதிரி கொண்டு விட்டுறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, மாந்திரிகர் இந்த இடத்துல வேறொரு விஷயத்த பண்றாரு. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம சதீஷுக்கு மேல ஒரு பெரிய தப்பு இருந்தது, அதனால அந்த ஆன்மாவை வந்து அவர் எதுவும் பண்ணல. அது மட்டும் இல்ல, அந்த நபர் இறந்து ஒரு 3 நாள்ல தான் அந்த அடக்கம் பண்ண இடத்துல நம்ம சதீஷ் வந்து இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு, அந்த தப்பு பண்ணிருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 16 நாள் கழியும் போது அந்த ஆன்மா வந்து அங்கிருந்து போயிடும் அப்படிங்கறதுதான் எல்லா இதுலயும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான விஷயம். ஆனா அங்க அது நடக்கலைங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மறுபடியும் அந்த ஆன்மா வந்து இவரை தான் கவர் பண்ணிட்டே இருந்தது, எப்போ இவனை பிடிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த தப்பு அது செய்ததுனால அந்த சுடுகாட்டுக்குள்ளாடி அந்த மாந்திரிகர் வந்து அந்த ஆன்மாவை வந்து, அதாவது வெளியே வர முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணி அங்கே அடக்கம் பண்ணிடுறாரு, அதாவது அடக்கிட்டு வந்துடுறாரு. அதன் பிறகு அந்த ஆன்மாவால் இவங்க லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வரல. இப்படி ஒரே ஆன்மா கிட்ட 2 தடவை நாங்கள் வித்தியாசமாகட்டும் மாட்டினோம் அப்படிங்கிறது மாதிரி தாங்க மாறன் வந்து இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த மாறனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.